வணக்கம். மற்றொரு உண்மையான அரசியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ரணில் அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தகவல்கள். உண்மையில் ஐநாவில் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக என்னதான் நடக்கும்? இவைகள் தொடர்பில்தான் இன்றைய நாளில் உண்மையின் அரசியல் நிகழ்ச்சியில் நாம் ஆராய போகின்றோம். அழிந்த கொள்ளையில் குதிரை மேய்ந்தாலென கழுதை மேய்ந்தாலென என்ற பழமொழிக்கு ஏற்றால் போல் ஸ்ரீலங்கா தேசத்தில் நிலைமை சென்று விட்டது எனலாம். பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, ஸ்ரீலங்கா படு மோசமான நிலையை எட்டிவிட்டது என்று சொல்வதில் தப்பில்லை. தெரியாத பிசாசை விட தெரிந்த பேய் நல்லம், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ற பழமொழிகளும் சால பொருத்தமாக அமைந்து விட்டன. பொருளாதார முன்னேற்றத்தை முன்னிறுத்தி மக்கள் போராட்டம் முன்னெடுத்தனர், ராஜபக்சர்களை விரட்டினர் என்பதெல்லாம் பழசாகி போனாலும் கூட இன்றளவிலும் அவர்கள்தான் ஹீரோக்கள் எனலாம். கோட்டாபயவினால் முடியாதது, பசிலால் முடியாது, மகிந்தவினால் முடியாது என்னெல்லாம் கதைகள் பெருகின. பொருளாதாரம் வீழ்ந்து விட்டன என்ற கூற்றுகள் இப்போது தவிடு பொடி ஆகிவிட்டது எனலாம். பஷில் காணாமல் போனார், பின்னாலேயே மகிந்த போனார், அதன் பின்னார் கோட்டா போனார், அத்தனை ராஜபக்சர்களின் இடத்தையும் தனியாக வந்த ரணில் கைப்பற்றி கொண்டார். பொருளாதாரம் தானே பார்த்து கொள்ளலாம் என்ற முனைப்பில் வந்த ரணிலுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சிகளே வந்து சேர்கின்றன. ஆனால் மக்கள் அவரை ஒரு லெஜெண்டாக நினைத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பின்னாலே சென்றனர். முட்கிரீடத்தை தூக்கி தலையில் வைத்த ரணில் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனம். எல்லாம் முடியும் என்று துள்ளி குதித்தாரே தவிர செய்வதற்கு படாத பாடுபடுகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, அப்படி என்னதான் செய்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே? சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிக்க போகின்றார் என்றார், அது முடியாமல் போய்விட்ட பழைய பாய் எனலாம். அதனை மீண்டும் போட்டு கொண்டு படுத்துறங்க முடியாது. ஏனென்றால் மொட்டுக்கட்சியினர் அலர்ட் ஆகிவிட்டனர். நாமளின் அறிக்கை தெளிவாகி விளங்கிவிட்டது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது, நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கே அவரை ஜனாதிபதி ஆக்கினோம், அதற்காகவே மொட்டுக்கட்சியினர் வாக்களித்தனர், ராஜபக்சர்களை பாதுகாப்பதுக்கு அல்ல என்ற கருத்தை முன்வைத்தார். மகிந்தவின் புதல்வரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ, கோட்டாபயவை போலவே ரணிலும் ஜாருடைய பேச்சையும் கேட்காதது போல் தெரிகின்றது. சர்வகட்சி அரசாங்கம் என்றார், ஆனால் கோட்டாபயவின் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களை மீண்டும் அமைச்சரவையில் ஏற்றி குந்த வைத்திருக்கின்றார் ரணில். ஆனால் ராஜபக்சர்களிடம் கொடுக்கப்படவில்லை. ஏன், ஜனாதிபதியாக பதவியேற்ற போது ரணிலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் மகிந்தவு நின்றார். ஆனால் ரணில் அவரை கண்டுகொள்ளாமல் தட்டி கழித்த காணொளி மகிந்த ஆதரவாளர்கள் மத்தியில் சூட்டை கிளப்பிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, அவை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கையில் மறுபக்கத்தில் ஸ்ரீலங்காவை நெருக்க தொடங்குகின்றது ஐநா. கடன் பொறியில் சிக்கூண்ட ஸ்ரீலங்கா தேசத்தை மீண்டும் மீண்டும் அதே பொறிக்குள் தான் தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றது சிங்கள பேரினவாத அரசாங்கம். சீனா, இந்தியா, பங்களாதேசன் அடுக்கிக் கொண்டே போகலாம் கடன் பொறி விவரத்தை கொடுக்க வேண்டும். எரிபொருள் மறுபக்கத்தில் தனது விளையாட்டை காட்டிக் கொண்டேதான் செல்கின்றது. மக்களை மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளி கொண்டு இருப்பதை ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான விலையேற்றம், மக்கள் மீண்டும் பட்டினிக்குள் தள்ளி கொண்டிருப்பதை உணராத அரசாங்கம், மந்தபோசனை சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசாங்கம், போதைப்பொருள் பாவனைகள், கொலைகள், துப்பாக்கி கலாசாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசாங்கம், வன் செயல்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசாங்கம், நோயாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசாங்கம் தான் ஐநாவில் தப்பிக்கொள்ள சில தேவையற்ற போக்குகளை கடைபிடித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலும் பூனை கண்ணை மூடி பால் குடிப்பது போலதான் ரணிலின் அரசாங்கத்தின் போக்கும் அமைந்து விடுகின்றது. எப்படி என்று பார்க்கிறீர்களா? அறவழி போராட்டம், பட்டினி போராட்டத்தை ரணில் அரசாங்கம் பயங்கரவாதமாக காட்ட முனைகின்றனர் என்பதுதான் உண்மை. நீதி கேட்டு வீதிக்கு வந்தால், சோறு கேட்டு வீதிக்கு வந்தால், குழந்தைகளுக்கு பால்மா கேட்டு வீதிக்கு வந்தால், போதை கும்பலையும் இராணுவத்தையும் விட்டு காட்டு பிராண்டித்தனமாக தாக்குவது, இதையெல்லாம் ஐநா நாடுகள் மறக்குமா அல்லது மறைக்குமா? ஏன், ரணில் கையெழுத்துகள் எல்லாம் சிங்களத்தில் போடப்பட்டிருக்கின்றமை அக்ராசன கதிரையின் அதிகார உச்சத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்றால் பாருங்களேன். பொறியியல் சிக்கின்ற அணில் போலவே ரணிலின் நிலையும் வாளை சுருட்டவும் முடியாமல் நீட்டவும் முடியாமல் போய்விட்டது. இன்றைய தினம் நியமிக்கப்பட்ட ராஜ்யாங்க அமைச்சு பதவியையும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன இந்த ராஜ்யாங்க அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய கடப்பாடு உள்ளது. ஆனால் மொட்டுக்கட்சியினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனம். அப்போதுதான் ரணிலின் ஜனாதிபதி என்ற நாட்காலியில் நின்று நினைக்க முடியும் என்பதில் ரணில் உணர்ந்து விட்டார் போல. சரி, வேளாண் செய்தால் ஐநா சபையில் தப்பிக்கொள்ள முடியுமா? முக்கிய குறிப்பு என்ன தெரியுமா?
புலம்பெயர் தேசத்தில் திரிவோடை நீடிக்கொண்டு செல்கின்றது. ரணில் தலைமையிலான மோட்டு அரசாங்கம் அதிலும் மிகப்பெரிய சுவாரஸ்யம் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் நபர்கள் மீதான தடையை நீக்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்களின் முதலீட்டை கொண்டுதான் சிங்கள தமிழ் தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற குருட்டு நம்பிக்கை. மறுபக்கத்தில் IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலரினை வழங்க பச்சை கொடி காட்டியிருக்கிறது. ஆனால் இதை கொடுப்பதா இல்லையா என்பதை சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழுதான் முடிவெடுக்க வேண்டும். அதுவரைக்கும் அந்த புலமினிக்கும் IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் 4 ஆண்டுகளுக்காக ஸ்ரீலங்கா தேசத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கை உட்பட பல நாடுகளின் கடன் நல்ல நிலையில் இல்லை என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. நெதர்லாந்தில் இடம்பெறும் ஆப்பிரிக்க மாநாட்டில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் மறுபக்கத்தில் ஐநா மன்றத்தில் தப்பிக்கொள்ள அமைச்சர்களான அலிசபரி மற்றும் விஜயதாச ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் ஐநாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதுவும் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள கூட்டத்தொடரில் பங்கு பெற்றுவதை நோக்கமாக கொண்டு விரைந்திருக்கிறார்கள் எனலாம். ஸ்ரீலங்காவை தற்போதைய நெருக்கடியான நிலைக்கு கொண்டு வந்தவர்களை சட்டத்தை நிறுத்த வேண்டும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சட் பஜ்லட் இறுக்கமாக கூறிவிட்டார். நாகரிக உலகம் ஏற்றுக்கொள்ளாத கடுமையான சட்டங்களை பயன்படுத்துவதையும் அமைதியான போராட்டங்களை ஒடுக்குவதையும் நிறுத்துமாறு மனித உரிமைகள் ஆணையகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்துள்ளது. நம்பகமான உண்மையை கண்டறியும் பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும். இஸ்ரோ தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னேற்றம் அடையாமல் இழுத்தடித்து வருவது குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உரிமையாளர் ஆணையாளர் மிச்சட் பஜ்லட். இராணுவ மயமாக்கல் பாதுகாப்பு துறையில் சீர்திருத்தம் மற்றும் தண்டனையின்மை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போக்கை மாற்றியமைக்க ஒரு புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மிச்சட் பஜ்லட். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாணவர் செயற்பாட்டாளர்களை கைது செய்து மக்களின் போராட்டங்களை நசுக்கும் கடுமையான கொள்கையை அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற பொது போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் அதிக பலத்தை பயன்படுத்தியமையும் இது காட்டி நிற்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை சீர்திருத்துவது முக்கியமானது என மிச்சட் பஜ்லட் சுட்டிக்காட்டியுள்ளார். மறுபக்கத்தில் ஐநாவின் உதவி திட்டத்தின் தலைவையும் அமெரிக்க ராஜாங்க தந்திரியுமான சமந்தா பவர் எதிர்வரும் 10ஆம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு வரவுள்ளார் எனவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் இந்த விஜயத்தின் போது பவர் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் எதிர்கட்சி பிரதிநிதிகளையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பொதுவாக மனித உரிமைகளில் அதிக கவனம் செலுத்தும் அதிகாரியாக இவர் பார்க்கப்படுகின்றார். அதன்படி ஜெனீவாவில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அமர்வு ஆரம்பமாகியுள்ள நிலையில் இவருடைய ஸ்ரீலங்கா பயணம் மிக முக்கியமானது ஒன்றாக அமையும் என்றும் பலரும் பல கருத்துக்களை சொல்லுகின்றனர். சரி, எது எப்படி இருப்பினும் ஐநாவில் ஸ்ரீலங்கா தேசம் சிக்கப்படும் என்பது இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதும் எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு பூதத்தை கிளப்பி விடுவர். அந்த பூதம் எப்படி என்றால், புத்தியுள்ள சிறுவனான கோபாலன் கடற்கரையில் கண்டெடுத்த ஜாடிக்குள்ளிருந்து வெளிவந்த பூதமாகவே மாறிவிடும். ஐநாவில் ஸ்ரீலங்காவிற்கு என்ன நடக்கப் போகிறது, IMF நிதியத்திற்கு காத்திருக்கும் ரணில் அரசாங்கத்துக்கு கிடைக்கப் போவது என்ன, என்னதான் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளப்படான் இருதயராசமுத்ரா. வணக்க நேர்களே.